காதல் காதல் அடிய நீ அப்போ என்னை உங்க அக்கா புருஷன் நாக்க பாத்துட்டு என்னை மாமா மாமான்னு கூப்பிட்டு கடுப்பு ஏத்தின அதனால அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொன்னேன் கூப்பிடுவேன்

பிள்ள இதெல்லாம் ஆகாத பேச்சு அப்புறம் அழகா கூப்பிடுவேன் அந்த பொண்ணும் நீங்களும் ஒன்றா டேய் தங்கப்பிள்ள அழுகாதடா இப்போ எதுக்குடா புல்லன்னு கூப்பிடுவான் சொந்தப்பள்ளவும் மேம் ஆரமும் உம்மா வெற்றி இருக்கான்ல அவன் உங்களுக்கு மாமா தானே உங்க அக்கா மாப்பிள்ள இப்போ கொஞ்ச நேரத்துல வருவான்ல கூப்பிடுங்க வெற்றி மாமா வெற்றி மாமா அப்படின்னு கூப்பிடுங்க நீங்கள் தானடா அவனை இன்னும் சார் சார்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க

நர்மதா, ரூபா, பூமிகா எல்லாரும் மாமான்னு தான் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்களும் நீங்களும் ஒண்ணா. ஆமா இன்னே. ம். மத்தவங்களும் என் தங்கப் புள்ளையும் ஒண்ணா? ம். ஏன் தங்கப் புள்ளையோட எது தெரியுமா? என் தங்கப் புள்ளை அளாக என்னை கூப்பிடுவாங்க ஏங்க? ஏங்க? எப்படி ம். போங்க. அதான் அதான் அதேதான். ஏங்க? 나, உங்களை ஏங்கனு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க மட்டும் தானடா என்ன கூப்பிட முடியும் நான் இப்ப சொன்ன மாதிரி குட்டிமா ரூபா நர்மதா ஒரு வகையில பார்த்தா வெண்ணிலா நாளைக்கு மயிலக்காவுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் கூட என்ன மாமான்னு கூப்பிடலாம் ஆனா என்ன ஏங்க என்னங்கன்னு கூப்பிடுறதுக்கு இருக்கிற ஒரே ஆளு நீங்க மட்டும் தானடா பிள்ள மாதா கூப்பிட கூடாதுன்னு இல்ல கூப்பிட்டா பிடிக்காதன்னு இல்ல ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த மாமான்னு கூப்பிட்டு அந்த வார்த்தைக்கு வேற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுத்துட்டீங்க அதனாலதான் அது வேண்டாங்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன மாமான்னு கூப்பிட்டப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஆனா நீங்க எதுக்காக அப்படி கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை மேல இருக்கிற கிரேஸே போயிடுச்சு என்ன மறுபடியும் மூஞ்சி திக்க வச்சாச்சு நாங்களே நிறைய விஷயத்துல இந்த மாதிரியே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படி எல்லாம் இல்லடா பிள்ளை இல்லங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பொண்டாட்டி தன்ன மாமான்னு கூப்பிட்டா பிடிக்கும் ஆனா உங்கள அந்த ஒரு விஷயத்துல கூட நான் கஷ்டப்படுத்திட்டேன் பாத்தீங்களா ஐயையா இப்படி எதுக்கு ஒரு பஞ்சாயத்து இங்க பாருங்கடா தங்க பிள்ளை என்ன எல்லார மாதிரியும் கூப்பிடுறதுக்கு நீங்க பத்தோட பதினொன்னான பொண்ணு கிடையாது நான் மனசுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கிற ஒரே ஒரு பொண்ணு அப்ப நீங்க என்ன கூப்பிடுறது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி அப்படி ஓகே ரைட் இனி இந்த மாமா பஞ்சாயத்து வருமா வராது ஆனா இந்த வெண்ணிலா பொண்ணு அந்த மாதிரி சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க கோவிலா இருந்தது அதுவும் இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி எதையும் காட்டிக்கிட முகத்தை மாறாம அப்படியே வச்சுக்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது வெண்ணிலா பொண்ணு மட்டும் இல்ல வேற யாரோட தாளத்துக்கும் ஆளு நான் கிடையாது தெரியும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் இருந்த பஞ்சாயத்து இந்த ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு இது செகண்ட் டைம் உங்களுக்கு இந்த ஏற்கனவே ஒரு தடவை திருவிழா டைம்ல இதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு என்ன சீண்டி நான் உங்ககிட்ட பேசாம நீங்க மூஞ்சியை தூக்கி வச்சு அழுது அழுச்சாட்டியம் பண்ணி அப்புறம் நானே தான் வந்து சமாதானப்படுத்தினேன் இப்போவும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க நான் தான் வந்து சமாதான படுத்திருக்கேன் ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு என்ன சீண்டனீங்கனா இது வரைக்கும் இதுவரைக்கும் கோatschிட்டல ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசுனா பேசுனா அப்பவும் கோatschிட மாட்டேன் உங்க மேல ம் அப்பறம் கேட்டுகிட்டே இருக்குறத இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்கும் போலயே இல்லங்க நடக்காது ம் சாரிங்க சாரிலாம் கேட்கவேண்டாம்டா புள்ள ஆனா உங்க கூட இன்னொரு பொண்ணை என்னைக்குமே கம்பேர் பண்ணக்கூடாது மத்த பொண்ணுங்க கூட உங்களையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது என் விஷயத்துல இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன லெக்சர் கொடுக்க வைக்க கூடாது புரிஞ்சதா சரிங்க அண்ணா நான் எப்பயாச்சும் வரக்கு மாமான்னு உங்களை கூப்பிடுவேன் அதுக்கு நீங்க ஒண்ணு சொல்ல கூடாது கூப்பிடுவேன் என்னங்க கூப்பிடுவேன் சரின்னு சொல்லுங்க நான் இப்போ உங்களை கூப்பிட கூடாதுன்னு சொல்லவே இல்லை மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன் சரி பண்ண மாட்டேன் ஓகே ரைட் மச்சான் எவண்டாது நீங்கடா அத்தான் ஐயோ இது யாரா நீங்கடா அத்தான் ஆ என்னத்தான் ஓஹோ அவர் என்னத்தான் ஆ ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லையா ஆமா ஒண்ணுமே இல்லையா இந்த இதுதான் இந்த மாதிரி அழகா வேற யாராவது கொஞ்சம் முடியுமா என்கிட்ட உங்களை தவிர சரி டீ குடிப்போமா நீங்க என்ன குடிக்கலையாங்க நீங்க உங்களை விட்டுட்டு நான் என்னக்கடா டீ குடிச்சிருக்கேன் போட்டு வச்சிட்டு தானங்க வச்சிட்டு தான் போனீங்க போட்டு வச்சிட்டு போன டீ இருந்தது ஆனா கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கு பொண்டா டீ இல்லையே சுட வச்சி எடுத்துட்டு வரவா அது நல்லா வாடா இருக்கும் நல்லா இருக்குங்க சீனி போடாம தான் வச்சிருக்கேன் சீனி போட்டுட்டு ரெண்டாவது ஒருக்கு கொதிக்க வச்சானா நல்லா இருக்காது அப்படி சரி கொண்டு வாங்க ம் கொண்டு வரेंगे ஏங்க ம் என்னடா பிள்ள கோவில்ல வெனிலா என்கிட்ட சொன்னத எல்லாத்தையும் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்ல ஆமா வெனிலா பேசறத பார்த்தா பாவமா இருக்குங்க குழந்தனாரு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க கொஞ்சம் என்னன்னு கேளுங்கங்க நீங்க சொன்ன குழந்தனாரு கேப்பாருங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இங்க பாருங்கடா பிள்ள இது எல்லாமே வெண்ணில அவங்களா இழுத்து விட்டுகிட்டது நான் பேசிட்டேன் நீங்க பேசிட்டீங்க இதுக்கு மேலேயும் வெண்ணிலாவுக்கு புரியலைனா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லங்க வெண்ணிலா பேசாம இருக்கணும் நினைச்சாலும் கொளுந்தனார் விட மாட்டேங்கறாரு நினைச்சா போதாது நினைக்கிற நினைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெண்டு பேர்கிட்டயுமே அது இல்ல ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சா வேணுங்கிறதுல தெளிவா இருக்கணும் வேண்டான்னு நினைச்சா வேண்டாங்கிறதுல தெளிவா இருக்கணும் இப்படி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை அவங்களுக்கு தான் அவனோட காதல் விஷயத்துல நான் போய் எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வச்சு நாளைக்கு கல்யாண விஷயத்துலயும் அதே மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவன் குடும்பம் நடத்துறதுலயும் நான் மூக்கம் உழைச்சு அவன் நாளைக்கு எத்தனை பிள்ளை பெத்துக்கணுங்கிற வரைக்கும் நான் போய் மூக்கம் நுழைச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்துல முதல்ல என்ன முடிவு எடுக்கிறனோ அந்த தான் கடைசி வரைக்கும் நிற்பேன் வெண்ணிலா கிட்ட நான் சொன்னதும் அதுதான் என் தம்பி உங்களை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னான்னா நான் வந்து பொண்ணு கேட்பேன் அதே மாதிரி என் தம்பி இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னான்னா அதே தான் அதுக்கு மேல முடிவெடுக்கிறது அவங்களோட விருப்பம் சரிங்க அப்போ குழந்தனாரு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் என்ன ஆகுறது அத அந்த பொண்ணு இல்லடா யோசிக்கணும் தான் வேணுங்கிறதுல பிடிவாதமா இருந்தா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தெளிவா ஸ்ட்ராங்கா செய்யணும் இப்படித்தாங்கிறத நீங்களும் சொல்லியாச்சு நானும் சொல்லியாச்சு அதுக்கும் மேலையும் எந்த முடிவும் எடுக்காம இப்படியே அவங்களும் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இவன் இழுக்கிற எழுப்புக்கம் போய்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும் நீங்க உடனே எங்கிட்ட சண்டைக்கு வரலாம் உங்க தம்பி தாங்க இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஏங்க அப்படி பண்றாரு அவர் என்னன்னு கேளுங்கன்னு நீங்க சொல்லலாம் ஆனா என் தம்பியா இருந்தாலும் சரி விக்னேஷா இருந்தாலும் சரி இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி வெண்ணிலா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் ஈஸியா கட் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ண மாட்டேங்குது அப்போ அந்த வெண்ணிலாவுக்கே இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்புற எதுக்குங்க வெண்ணிலா அவங்க அப்பா கிட்ட போய் அப்படி பேசிட்டு வந்திருக்கீங்க வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பேசும்போது எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கனு அது என் தம்பிக்கும் வெண்ணிலாவுக்கும் அவங்களோட காதலுக்கு நான் கொடுத்த ஒரு செக்யூரிட்டி அதை நல்ல முறையில் யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் அவங்க விருப்பம் மேலும் நான் அப்படி வெண்ணிலா அப்பா கிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாது அது என்னமோ எனக்கு தெரியல நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்களோ ஆனா வெண்ணிலாவுக்கு அவ சைடுல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லங்க என் தம்பிக்கும் யாரும் இல்ல என் தம்பிக்கு மட்டும் என்ன நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இல்ல அவன் தான் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானா முதல்ல இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு வெண்ணிலா இத நினைச்சு எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை அடிக்கடி போய் வெண்ணிலாவை பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறேன் எந்த உத்தரவாதமும் கொடுக்காம பேசுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் ஆனாலும்ங்க இந்த விக்னேஷ் இருக்கார்ல வள்ளுனாரோட friend அவர் போய் தே வென்னிலா கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காராம் சரி அதுக்கு அதுையாவது போய் கொஞ்சம் என்னன்னு கேளங்கங்க எதுக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நான் போய் அத கேக்குறதுக்கு நான் யாரு என்னங்க வென்னிலா நம்ம வீட்டு பொண்ணுன்னு நீங்கதானே சொல்லுவீங்க அப்படி பார்த்தா அதே மாதிரி விக்கியும் நம்ம வீட்டு பையன்தான் விக்கி என் ஃப்ரெண்டோட தம்பி என் தம்பியோட ஃப்ரெண்டு அப்போ அவனும் இந்த வீட்டு பையன்தான் இதுல நான் யாருக்குன்னு போய் யாருக்கிட்ட பேசுவேன் ஆனா இந்த விஷயத்த வெண்ணிலா நினைச்சா ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா அவங்க ஏன் இப்படி போட்டு சொதப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லி புரிய வைக்கலாம் ரெண்டு தடவை சொல்லி புரிய வைக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியாது

விஷயம் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு மூணாவது மனுஷங்க கிடையாது நாம ஏன்னா அந்த விஷயத்த ஆரம்பிச்சு வச்சதே நான் தான் நம்ம கல்யாணமோ வெற்றி கல்யாணமோ ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி கிடந்ததுனால அப்படி ஒரு ஐடியாவை சொன்னதே நான் தான் அதுல ஐஸ்வர்யா தேவையில்லாம ரெண்டு மூணு வார்த்தையை விட்டு அது இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையா வந்து நின்னது அப்போ ஆரம்பிச்சு வச்ச நான் தானே அதை முடிச்சும் வைக்கணும் அதுக்காக அப்படி பண்ணினேன் இவ்வளவையும் யோசிச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ அப்புறம் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதும் தப்பு ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதும் தப்பு இத தமிழ் டீச்சர் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க தானே தமிழ் டீச்சர் என்ன சொல்லி திருவள்ளுவர் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்னவம் என்பது இழுக்கு

சரி டீ கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் கிடைக்கும் அப்புறம் தங்க பிள்ளை நீங்க நைட்டுக்கு ஒண்ணும் சமைக்க வேண்டாம் என்ன வெளியில வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமாடா பிள்ள சும்மாவே நம்ம வீட்டுல ஏழு பேருக்கு நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒன்பது பேர் ஆயிடும் கஷ்டம்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியில வாங்கிக்கலாம் சரி அப்ப எனக்கு ஃப்ரீ ஆமா ஃப்ரீயா உங்க அக்கா கிட்ட நல்லா பேசுங்க ம் சரி நான் போய் டீ எடுத்துட்டு ம் எடுத்துட்டு வாங்க ம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் அப்படி உட்காருவேன் நீ வேலையை தானே பாக்குற பாரு ஏன்டா சின்னவனே லீவில் வந்துருக்கியா வேலையை விட்டுட்டு வந்துருக்கியாடா ஓயாமலடா உன் கம்பெனியில் லீவு கொடுக்குறாங்க உனக்கு அடேய் கேட்டுக்கிட்டே இருக்காதுல்லடா பதில் சொல்லுடா தம்பி சொல்ல மாட்டேயா இப்ப நீ எந்திரிச்சு போறியோ உனக்கு என்ன வேணும் போக மாட்டேன் நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு என்னடா என்னமோ கட்டங்கட்டமா வருது பெரியவனும் அடிக்கடி இப்படிதான்டா பண்ணிக்கிட்டே இருக்கான் இதுக்கு பேர் என்னதுடா அடே அதையாவது சொல்லுடா மா தம்பி என்ன செய்யறேன்னு மட்டும் சொல்லுடா சே டிகிரி முடிச்ச கையோட ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸும் முடிக்காம போச்சு மா அடே என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்னு சொல்லுடா வேற ஒண்ணும் கேட்கல ப்ரோ தான் தான் சரி ஒண்ணும் கேட்கல ஃபர்ஸ்ட் எங்கச்சு உள்ள போ நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு கேக்குற வேலையெல்லாம் வெச்சுக்கிட்டேன்னு வெச்சுக்கோ சிரிக்கிற சரி சரி அக்கா வேந்து ஹாய் வெற்றி ப்ரோ கம் வாடா போலீஸ் மாடு வேலை முடிஞ்சிருச்சா? உனக்கு வேலைக்கே போல லீவு. அப்புறம் என்னத்துக்கு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டே தர்ற? அப்படியே பழங்கி இருந்துதா? அம்மா என்ன செய்றாங்க? தர்பு எங்கடா? அம்மா அнда உள்ள தாண்டா இருக்காங்க. தர்பு ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான். வருவான் உட்காரு. வளர்மதி வா உட்காரு. மலர்மதி உட்கார் மலர்மதி. ஹ்ம். டேய் பெரியவனே. ஏம்மா? ஏ மலரே. வளர்மதி வாங்கம்மா பாடாட்டி அம்மா எங்கடா இந்த வருவாங்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி வரட்டு வரட்டும் உட்காருங்க உக்காருங்க மலருங்க இந்த கூப்பிடுறேன் டே தங்க பிள்ளை வாங்க வாங்க மெதுவா வாங்க வளர்மதி நீங்க உள்ள போங்கம்மா மலர் உள்ளதான் இருக்காங்க ஆ சரி

வந்துடும்டா இந்த வாரத்துல வந்துடும் இந்த வாரத்துல வந்துருமா என்னமோ நீயே திருத்தி அவனுக்கு அனுப்புற மாதிரி பேசுற இல்லக்கா விருதுநகர்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு தெரிஞ்சவர் அவர்கிட்ட சொல்லி அவர் மூலமா தான் மூவ் பண்ணியிருக்கு அதனால தான் உங்களுக்கு சீக்கிரம் வந்துரும் சொல்றேன் இல்லாட்டி இவங்க சாதாரணமா லேசா அனுப்பிடுவாங்களா அத சொல்லு அதான கேக்குறேன் ஆனா இதுக்கு மேடா ரெக்கமெண்டேஷன் வேணும் இப்போ எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஆனா என்னதான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அவங்க தான் பண்ணுவாங்க சரி வரும்போது வரட்டும் இந்த குமார் பைய தலையெழுத்து எப்படிதான் இருக்குன்னு பாப்போம் நீங்க சொல்லியாச்சு நான் சொன்னா அப்படியே நடந்துருமாக்கும் நடக்குதோ நடக்கலையோ நல்லதாக சொல்லி வைங்களேன் சரிடா அப்ப நான் சொல்றேன் இந்த வாரம் உனக்கு ரிசல்ட் வந்துடும் நீ பாஸ் ஆயிருவே உனக்கு விருதுநகருக்குள்ளேயே வேலை கிடைச்சிரும் போதுமா தெய்வமே அப்படி நல்ல வார்த்தையா சொல்லி பழகுங்க அப்படி கிடைச்சிட்டா எனக்கு என்னடா வாங்கி தருவே அதானே முதல் மாச சம்பளத்துல எனக்கு அரை பவுண்ட்ல ஒரு மோதிரம் வாங்கி தரையா ஆத்தாடியாத்தா கட்டுப்படி ஆகாதப்பா தங்கம் விற்கிற விலைக்கு நானும் அரை மோதிரம் வாங்குறதா இம்பாசிபிள் தம்பிக்கு வேலை கிடைச்சா நீங்க வேணா அரை மோதிரம் போடுங்க நல்லா கெத்தா மாட்டிக்கிட்டு வேலைக்கு போறேன் அம்மாடா உனக்கு வேலை கிடைக்கும்னு வாக்கும் கொடுக்கணும் வாங்கியும் கொடுக்கணுமா போவாங்கல ஏண்டா சின்னவனே நீ வாங்கித் தரையா அரை மோதிரம் அந்த விரலை காட்டு கட் பண்ணி எடுத்துறேன் அப்புறம் எப்படி மோதிரம் போடுவேன்னு பாக்குறேன் பெரியவனே நீ வாங்கி தரையாடா வாங்கிடுவோம் வீடு கட்டி முடிச்சதும் பால் காய்ச்சறதுக்கு கிஃப்டா உனக்கு ஒரு மோதிரம் மச்சானுக்கு ஒரு மோதிரம் போட்டுறேன் சரியா சரி அது எனக்கு அப்ப வீட்டுக்கு அப்படிங்க அவள வீடே என் ப்ரோ தான் உனக்கு கொடுக்கறாரு இதுல வீட்டுக்கு கிஃப்டும் அவர் தான் கொடுக்கணுமா அப்ப நீ கொடு பெரியவன் எனக்கு வீடு கட்டி முடிச்ச உடனே பால் காய்ச்சறதுக்கு எனக்கு என்னடா கிஃப்ட் வாங்கி தருவ சொல்லு நான் உனக்கு பெரிய கிஃப்டா வாங்கித் தரேன் கா நீ கவலைப்படாத நசமாவாடா யா டெஃபினட்லி கிரக பிரவேசத்தை அன்னைக்கு வாசல்ல ஒரு பெரிய திருஷ்டி பூசணி கே கட்டுவாங்கல்ல அது வாங்கி கொடுக்கிறது என்னோட பொறுப்பு ஓகேவா இங்க பாறா முதல்ல வீட நல்லபடியா கட்டி முடிப்போம் என்ன ஏன்டா பெரியவனே நான் ஒரு ஐடியா சொல்லவா இப்ப நிலம் நீ தானே வாங்கி வீடு கட்டுறதுக்கு வேணா மாமா லோன் போட சொல்லுவோமாடா அப்படின்னு வச்சுக்கோ நிலம் வாங்குறது உன்னோட செலவு வீடு கட்டுறது எங்களோட செலவு எப்படி டாக்குமெண்ட்டை என் பேர்லையும் மாமா பேர்லையும் சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் உனக்கும் கொஞ்சம் செலவு குறையும்ல நீங்க ஏற்கனவே கோயம்புத்தூர்ல கட்டின வீட்டுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு லோன் இருக்குல்ல அதை முதல்ல முடிங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் சொல்றேன் இல்லடா இப்ப நாங்க இங்க வந்துட்டோம்னா அந்த வீட வாடகைக்கு விட்டு அந்த காசை எடுத்து லோன் கட்டிடலாம் அதுக்கு தான் பாக்குறேன் அப்படி பண்ணாத ஆ அப்புறம் வேற எப்படி பண்ண லோன் எப்பவும் போல மச்சானோட சாலரியில டெபிட் ஆகட்டும் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கட்டும் அதுல போய் நீ கூர்க்க நிக்காத சரி கோயம்புத்தூர்ல உங்க வீடு டபுள் பெட்ரூம் தானே அதுக்கு அந்த ஊரு கணக்குக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வாடகை வருமா ஆ வரும்டா அத குட்டிமா பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி மாச மாசம் டெபாசிட் பண்ணிக்கிட்டே வா அவ படிப்புக்கா இல்ல குட்டிமா கல்யாணத்துக்கு இப்போல இருந்தே அந்த காசை குட்டிமா கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வை குட்டிமாவுக்கு பிளஸ் டூ முடியறதுக்கும் மச்சானுக்கு வீட்டு லோன் முடியறதுக்கும் சரியா இருக்குமா அப்போ ஒரு எஜுகேஷனல் லோன் போட்டுக்கலாம் அப்ப நீ படிக்க வைக்கிறேன்னு இந்த ஆரம்பிச்சுட்டே இல்ல அப்புறம் என்னத்துக்கு அக்கறையா வீட்டுக்கு மட்டும் பணம் தரேன்னு சொன்னேன் இல்ல நீ தானே படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன் நான் தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன் சரி எனக்கே பணம் தேவைப்பட்டா கடன் குடு இங்கே பாரு கற்பாயி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னா அத மறுபேச்சு பேச்சு பேசாம ஓகேன்னு சொல்லி பழகு நீ அடங்கு பெரிய நாணய கொட்டு கூட மாதிரி பேசாத நான் நாணய கொட்டு கூட தான் யார் இல்லன்னு சொல்ல முடியும் நான் என் ப்ரோ சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை தட்டி இருக்கேனா ப்ரோ இவ்வளவு செலவு பண்றாரு உனக்காக படிப்பு விஷயத்துல மட்டும் நீ லோன் போடுன்னு சொல்றாருன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்கறத கூட யோசிக்க முடியல பத்தி ஆனா உனக்கெல்லாம் வாய் மட்டும் இல்லாட்டியோ உனையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படியாடா பெரியவனே அத அந்த நாய் தான் கேட்கணும் சிங்கப்பட்டால் கருப்பாயி அடே அத கேக்கலடா மான்குட்டிக்கு படிப்புக்கு லோன் போடவா போட சொல்லுக்கா மச்சான போட சொல்லு ஏன்டா எதுக்கு

நீ எல்லாம் என்னத்த ஒரு டிகிரி ஹோல்டர் அரே டிகிரி தரடா முடிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒண்ணுமே படிக்கலையே ஏதோ உங்க மாமா சொல்லி கொடுத்ததனால மெயில் அனுப்ப வைக்க தெரியும் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது கம்ப்யூட்டர்ல அப்ப எல்லாம் ஏதுடா அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் இப்போதான் பாரு தெருவுக்கு நாலு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கு அப்ப எல்லாம் அப்படியே இருந்தது நீ அப்ப கோயம்புத்தூர்ல இத்தனை வருஷம் இருந்து என்னதான் பண்ண சரி சே விடு நான் ஒன்னும் கேட்கல சரி நீங்க வாங்கடா வெற்றி இந்த பூவை வளமதி சிஸ்டர் கிட்ட ம் கொடு